ओम श्री गणेशाय नमः। ओम श्री सरस्वती नमः। ओम श्री गुरुभ्यो नमः। सदा शिव समारंभां शंकराचार्य मध्यमां अस्मदाचार्य पर्यन्तां वंदे गुरु परंपरां श्रुति स्मृति पुराणानां आलयं करुणालयं नमामि भगवत्पाद शंकरं लोकशंकरं शंकरं शंकराचार्यं केशवं बादरायणं सूत्र भाष्यकृतौ वंदे भगवन्तः पुनः पुनः समस्त जन कल्याणे निरतं करुणामयं नमामि चिन्मयं देवं सद्गुरुं ब्रह्मविद्वरं। ओं पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीं अष्टादशाध्यायिनीं अम्ब त्वाम् अनुसन्ततामि भगवद्गीते भवद्वेषिणीं भगवद्गीते भवद्वेषिणीं। நம்ம மூணாவது அத்தியாயம் நம்ம பார்த்த ஸ்லோகம் வரைக்கும் படிக்கலாம், சேர்ந்து படிச்சிருவோம். ஓம் ஸ்ரீ பரமாத்மனே நமஹ. அத த்ருதியோத்யாய கர்ம யோக. அர்ஜுன உவாச ஜாயசி சேத் கர்மணஸ்தே மதா புத்திர் ஜனார்தன தத் கிம் கர்மணி கோரே மாம் நியோஜயசி கேசவ வியாமிஸ்ரேணேவ வாக்கேன புத்திம் மோஹயசீவ மே ததேகம் வத நிஷ்சித்ய ஏன ஸ்ரேயோஹமாப்னுயாம். ஸ்ரீ பகவான் உவாச லோகேஸ்மின் த்விவிதா நிஷ்டா புரா ப்ரோக்தா மயா நக ஞான யோகேன சாங்க்யானாம் கர்மயோகேன யோகினாம் ந கர்மணாம் அனாரம்பாத் நைஷ்கர்மியம் புருஷோஷ்ணுதே ந ச சந்யஸ்ஸனா தேவ சித்திம் சமதி கச்சதி ந ஹி கஷ்சித் க்ஷணமபி ஜாது திஷ்டத்ய கர்ம க்ருத் கார்யதே ஹ்யவஷ கர்ம சர்வ ப்ரக்ருதி ஜைர்குணைஹி கர்மேந்திரியை கர்ம கர்மேந்திரியாணி சம்யம்ய ய ஆஸ்தே மனசாஸ்மரன் இந்திரியார்த்தான் விமூடாத்மா மித்யாச்சாரஸ்ஸ உச்யதே யஸ்த்விந்திரியாணி மனசா நியம்யாரபதே அர்ஜுன கர்மேந்திரியை கர்ம யோகம் அசக்தஸ்ஸ விசிஷ்யதே நியதம் குரு கர்மத்வம் கர்மஜ்யாயோஹ்ய கர்மணஹ ஶரீர யாத்ராபி சதே ந ப்ரசித்தேத கர்மணஹ. இப்போ நம்ம இந்த மூணாவது அத்தியாயத்தை ஒரு சுருக்கமா என்ன எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு வந்து கடமைகள் இருக்கு எல்லாருக்கும். அந்த கடமைகள்ல வந்து செய்வதற்கு கஷ்டமா இருக்கு, கடினமா இருக்கு, நமக்கு பிடிக்காம இருக்கு. உடனே என்ன நினைக்கிறோம் நம்ம, சரி நம்ம ஆன்மீகத்துக்கு போயிடலாம், ஸ்பிரிச்சுவல் லைஃப் போயிடலாம். ஸ்பிரிச்சுவல் லைஃப் போயிட்டாக்க கடமைகள்லாம் இல்லை, கடமைகளை விட்டுட்டு ஸ்பிரிச்சுவல் லைஃப் போயிடலாம். இப்படி ஒரு சாதாரணமான ஒரு திங்கிங் இருக்கு பாருங்க அந்த காலத்துலேருந்து. இதுதான் அர்ஜுனோடைய கேள்வியாகவும் இருக்கு, இதுதான் எல்லாருடைய மைண்ட்லையும் வருது அப்பப்போ. இப்போ இதை தான் பகவான் வந்து இங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா அவர் மறுக்கிறார். என்ன மறுக்கிறாருன்னா, நீ ஆன்மீக பாதையில முன்னேறி செல்லணும்னா உன் கடமைய விட்டுட்டு போகணுன்றது இல்லை. உன் கடமையை விட்டு விட்டு நீ ஆன்மீக ஆன்மீகத்துக்கு போகணுன்றது கிடையாது. சரி, அதுல
ரெண்டு விதமான வழிகள் இருக்கு. அதாவது கடமையை முழுவதுமாக நிறைவேற்றி விட்டு கடமை அவர்களிடமிருந்து விடுபட்டு விட்டது அப்படிப்பட்டவர்கள் அப்படின்னு அர்த்தம். அவங்க மிக சரியாக தங்களுடைய கடமைகளை செய்து அது வந்து 30 வயசுலயும் செஞ்சு முடிச்சிருக்கலாம், 40 வயசுலயும் செஞ்சு முடிச்சிருக்கலாம், 50 வயசுலயும் செஞ்சு முடிச்சிருக்கலாம், தெரியாது இல்லையா. அவங்க அவங்களுடைய கர்ம வினைக்கு தகுந்தபடி அவர்கள் இந்த பிறவியிலேயோ இல்ல முன்னாடி பிறவிகள்லையோ அவங்களுடைய கடமையை வந்து சரியா செஞ்சு முடிச்சிருக்கலாம். அப்படி முடித்தவர்கள் இதுல கண்டிஷன் ஒண்ணுதான், அந்த கடமைகளை சரியாக செய்து முடிச்சிருக்கணும், விருப்பு வெறுப்பு இல்லாம. இதுக்கப்புறம் என்ன இருக்கும், அந்த மனம் புத்தி வந்து பக்குவப்பட்டிருக்கும், தயாராகி இருக்கும். எதுக்கு, ஆன்மீக பாதையில் முழுவதுமாக செல்வதற்கு, முழுமையான ஆன்மீக பாதையில் செல்வதற்கு மனது தயாராக இருக்கணும். தயார்ன்றது என்னன்னா பக்குவப்பட்டிருக்கணும். அதுக்கு என்ன சொல்றாங்க, மனசு தூய்மை அடைந்திருக்க வேண்டும், மன ஒருமுனைப்பாடு, சித்த சுத்தி, சித்த ஏகாகிரதம் ரெண்டும் பெற்றிருக்கணும். இது ரெண்டும் எப்ப வரும்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தங்க தங்களுடைய கடமையை சரியாக செய்வது மூலமா தான் வரும். அந்த கடமைய சரியாக செய்வதுனா என்னன்னு கேட்டா, அந்த கடமைய ஈஸ்வர அர்ப்பணமாக செய்ய வேண்டும். இது விவசாயாத்மிகா புத்திகி. இது இந்த வார்த்தை வந்து 2வது அத்தியாயத்துல வந்திருக்கும். அதுக்கு என்ன அர்த்தம்னா, விவசாயாத்மிகா புத்தின்னு சொல்லும் போது ஈஸ்வர அர்ப்பண புத்தின்னு அர்த்தம், ஈஸ்வர அர்ப்பண புத்தி. இன்னொரு ஒரு வார்த்தை வந்திருக்கும் 2வது அத்தியாயத்துல, சமத்துவ புத்தின்னு வந்திருக்கும். சமத்துவம், சமத்துவம் யோக உச்சதே சமத்துவம். அதுக்கு என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, பிரசாத புத்தின்னு அர்த்தம். பாருங்க, இது ரெண்டுமே ஈஸ்வர அர்ப்பண புத்தி. செயல் புரியும் பொழுது எப்போதும் ஒரு கேள்வி வரும், நீ யா கேள்வி வரும், யாருக்காக செய்யறோம், யாருக்காக செய்யறேன், எனக்காக செய்யறேன், எங்க அப்பா அம்மாக்காக செய்யறேன், என் குடும்பத்துக்காக செய்யறேன், என் நாட்டுக்காக செய்யறேன், இப்படி சொல்றோம் பாருங்களேன். ஏதாவது ஒண்ணு யாருக்காக செய்யறேன், நான் வந்து இறைவனுக்காக செய்கிறேன். இப்ப இந்த மனோபாவனை வந்துடுச்சுன்னா, இந்த மன மாற்றம், இந்த மன முதிர்ச்சின்னு சொல்லலாம், அது இந்த மனப்பக்குவம் வந்துருச்சுன்னா அங்கதான் கர்மயோகமே ஸ்டார்ட் ஆகுது. அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் பாருங்க, காமிய கர்மம் தான். காமிய கர்மம்னா நான் என்னுடைய ஆசைகளை நிறைவேற்றுவதற்காக எல்லா காரியத்தையும் செய்து கொண்டிருக்கேன், அவ்வளவுதான். அந்த ஆசைகள் நிறைவேறாத போது எனக்கு பல்வேறு விதமான உணர்ச்சிகள் மனசுல வருது, கோபதாபங்கள்லாம் வருது, இப்படிதான் போயிட்டு இருக்கு. இப்போ பகவான் சொல்றாரு, உன் கடமைய ஈஸ்வரனுக்காக அர்ப்பணம் செய்து, நீ எந்த காரியம் செய்தாலும் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற, உனக்கு வந்து சேர்ந்திருக்கிற கடமை அதை ஈஸ்வர அர்ப்பணமாக செய்ய வேண்டும். அப்போ அதுக்கு பலன் வரும், எந்த செயல் செய்தாலும் கடமை செய்தாலும் அதுக்கு பலன் வரும். அந்த பலன் சுக துக்கம் ரெண்டு விதமாக தான் நமக்கு அனுபவத்துக்கு வரும். அப்படி ரெண்டு விதமாகவும் வரும்பொழுது, சுகம் வந்தாலும் துக்கம் வந்தாலும் சமத்துவம் புத்தி அதை பிரசாதமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். சமத்துவம்னா ஏற்றத்தாழ்வு, விருப்பு வெறுப்பு இல்லாம இருக்கிறது. இப்ப பிரசாதம் கோயில கொடுக்கும்போது நம்ம விருப்பு வெறுப்பு இல்லாம ஏற்றுக்கொள்வோம் எதா இருந்தாலும் சரி. அது மாதிரி இங்க அங்க மட்டும் கிடையாது, விருப்பு வெறுப்பு இல்லாம கொஞ்சம் நமக்கு மிடில் ஏஜ் வயசானவங்களா இருந்தா என்ன பண்ணுவாங்க, டாக்டர் கொடுக்குற கஷாயம் டானி கூட சமத்துவமோட குடிச்சிருவோம் பாருங்க. நமக்கு பிடிக்காது, பிடிக்கவே பிடிக்காது, அவாய்ட் பண்ணலாம்னு பார்ப்போம். ஆனா என்ன பண்ணிடுவோம், நமக்கு எனக்கு இது வேண்டாம், எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படி சொல்லிட்டே என்ன பண்ணிடுவோம், நம்ம குடிப்போம் இல்லையா. ஏன், அங்க எங்க சமத்துவ புத்தி, ஸ்வீட்டு பிடிக்கும் டானிக்கும் பிடிச்சாகணும், வேற வழி கிடையாது. அப்படி அதனுடைய நன்மை, அதனுடைய ரிசல்ட் என்னன்னு நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா நம்மளால என்ன பண்ண முடியும் பாருங்க, நம்மளால இந்த டானிக்கோ கஷாயத்தையோ குடிக்கின்ற அளவுக்கு மனமும் இந்திரியங்களும் பழக்கப்பட்டு விடுகிறது. எப்போ ஒரு உயர்ந்த பலன் அதுல இருக்குன்னு தெரிஞ்சாதான். சும்மாவே டெய்லி கஷாயம் குடிங்களா நல்லது, இப்ப கொரோனா வந்த மாதிரி அடுத்த வேற எது வந்தாலும் பரவாயில்ல நல்லாவே இருக்கலாம், டெய்லி குடி முடியாது. கொரோனா வந்தாதான் நாங்க கஷாயம் குடிப்போம் ஆயுர்வேதிக் எல்லாம். அந்த மாதிரி ஏதோ ஒண்ணு பாதிப்பு வந்தாதான் நான் அப்படி பண்ணுவேன் அப்படின்றது இல்லாம, நம்ம லைஃப்ல வந்து எப்போதுமே சந்தோஷமா இருக்கணும். எப்போதுமே சந்தோஷமா இருக்கணும்னா நம்ம சமத்துவ புத்தி வேணும். பலன்கள் எப்படி வருது, நம்ம செய்யற செயல்களுக்கு இன்ப துன்பமாக வருது, சுக துக்கமாக வருது, அத பிரசாத புத்தியாக ஏற்றுக்கொள்ளணும். அப்போ அதுக்கு செயல் செய்யும் போது என்ன பண்ணும், ஈஸ்வர அர்ப்பணமாக செயல் செய்யணும்.
இது ரெண்டு தான் கர்மயோகம். இது எங்க சொல்லியிருக்குன்னா ரெண்டாவது அத்தியாயத்திலேயே நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி விவசாயாத்மிகா புத்திகி, அதுக்கப்புறம் சமத்துவ புத்திகி, இது ரெண்டும் தான் ஈஸ்வரார்ப்பண புத்தி பிரசாத புத்தி, இதுதான் கர்மயோகம். இந்த பாவனையோட நம்மளுடைய கடமைகளை செய்து வர வேண்டும். இப்படி செய்து வந்தால்தான் ஆன்மீக முன்னேற்றம் ஏற்படும், ஆன்மீக முதிர்ச்சி ஏற்படும், ஆன்மீகத்துல பக்குவம் ஏற்படும். இதுதான் இது வரைக்கும் சொல்லிட்டு வந்தார். ஆனா கடமைக்கு பயந்துகிட்டு விருப்பு வெறுப்புனால ஆசைகளுக்கு உட்பட்டு நாம அறகுறையா கடமையை செய்து அதை இல்லைனா விட்டுட்டு நான் வந்து முழுக்க முழுக்க ஆன்மீகத்துல போறேன்னு சொல்லிட்டு தியானம் பண்றேன், பூஜை பண்றேன், ஜபம் பண்றேன், அதுல மட்டுமே முழுசாக அதுலயே போயிட்டார் அவர் அப்படின்னு சொன்னா அது வந்து சரி கிடையாது. இததான் சொல்றார், முழுவதுமாக செயலை விட்டு விடுவது அப்படின்றது நடக்காத காரியம். நகி கஷ்டித் க்ஷணம் அப்பி ஜாது திஷ்டத்திய கர்ம கிருத்து காரிய தேக வசக் கர்ம சர்வ பிரகிருதி ஜெயர்குணகி. உன்னால காரியங்கள் செய்யாமல் இருக்க முடியாது, குணங்களுக்கு வசப்பட்டிருக்கோம் நாம எல்லோருமே. இத சொன்னார். ஆனா ஆறு ஏழுல சொன்னார் பாருங்க, கர்மேந்திரியம் ஆஸ்தி மனசா ஸ்மரன், இந்த உலக விஷயங்கள்ல இருந்தா நான் விடுபட்டவன் ஒருத்த சொல்லிக்கொண்டு கண்ணை மூடிக்கொண்டு நான் தியானம் பண்றேன், இறை சிந்தனைகள் இருக்கிறேன்னு வெளியில வந்து இந்திரியங்களையும் மனதையும் அடக்குனது போல தோற்றம் அளிக்கலாம். ஆனா மனதளவுல அவன் என்ன பண்றான், இந்திரிய விஷயங்களையே உலக விஷயங்களையே நினைத்து கொண்டிருப்பவன், இப்படிப்பட்டவன் மித்யாச்சார ச உச்சதே, மித்யாச்சாரன் என்று அழைக்கப்படுகிறான். அவனை மித்யாச்சாரன் சொல்லணும். ஆனா இதுக்கு நேர் எதிர் விதமாக இந்திரியங்களையும் மனதையும் தன் வசப்படுத்தி கொண்டு யார் எல்லா விதமான கடமைகள் தனக்கு கொடுக்கப்பட்ட கடமைகள் எல்லாம் ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்களோ ச விசிஷ்யத்தே, அவன் சிறந்தவனாக அடைகிறான், அவன் மேன்மை அடைகிறான், அவன் சிறந்து விளங்குகிறான். ஏன்னா அவன் ஆன்மீகத்துல உண்மையாகவே முன்னேறுவதற்கான பக்குவத்தை பெறுகின்றான், அதனால சிறந்து விளங்குகின்றான். இப்ப கடமையை விடுவது கடமையை செய்வது ரெண்டுமே டாபிக் இல்ல, டாபிக் வந்து கடமையை கர்மயோகமாக செய்வது, அதுதான் வழி. எதுக்கு, ஆத்ம ஞானத்துக்கு, ஞான யோகத்தை பின்பற்றி ஆத்ம ஞானம் அடைவதற்கு. சரி, இத வந்து ஏழாவது பாட்டு வரைக்கும் நம்ம பார்த்தோமா. சரி, அப்ப கடமைனா என்னதுன்னு கேட்டா நியத்த கர்மம், நியத்தம் குரு கர்மம், கர்மத்துவம், உனக்கு விதிக்கப்பட்ட கடமைகள் எதுவோ அதை நீ செய். கர்ம ஜாயோ ஹர்கர்ம, அத நீ கடமை செய்யாம இருக்கிறத விட அந்த கடமை செய்வதுதான் சிறந்தது. சரீர யாத்திராப்பி, அதுக்கு இன்னொரு காரணமும் சொல்றார், உன்னால உன்னுடைய உடலை கூட நீ பராமரிக்க முடியாது கடமை செய்யாமல் இருந்தா, உன் உடலை கூட பாதுகாக்க முடியாது, நோய் நொடி வந்து இறந்து விடுவாய். அப்படின்னா உடலை பேணி காப்பதும் நம்மளுடைய கடமை தான், அதுக்கு செயல் செய்யறோம்ல, அதுக்கு மட்டும் செயல் செஞ்சுட்டு நான் மத்த கடமைலாம் செய்ய மாட்டேன்னா எப்படி? அப்படின்னா தேகாபிமானம் இன்னும் இருக்குன்னு அர்த்தம். தேகாபிமானம் இருக்கும் பொழுது அதிகமாக நம்ம உடல் பற்றோடு உடல் மேல அவ்வளவு பற்று வச்சிருக்கும் போது அந்த பற்றை விடுவதற்கு தான் கடமைகளை செய்ய சொல்றாங்க. ஓகே, இப்போ இந்த கர்மயோகத்தை செய்யணும்னு சொல்றாரு இல்லையா, இத கன்க்ளூட் பண்ற மாதிரி இத ஒரு ஆங்கிள் இருந்து சொல்லிட்டு வர்றாரு. இது வரைக்கும் எந்த ஆங்கிள் இருந்து சொல்லிட்டு வர்றாரோ அந்த ஆங்கிள கன்க்ளூட் பண்றாரு ஒன்பதாவது பாட்டுல, அந்த பாட்டு படிக்கலாம். அதுக்கப்புறம் மறுபடியும் அதே தான் சொல்ல போறாரு, ஆனா வேற ஆங்கிள் சொல்லுவார், அது என்னன்னு பாப்போம். ஒன்பதாவது பாடல், யஜ்ஞார்த்தாத் கர்மணோன் யத்ர, யஜ்ஞார்த்தாத் கர்மணோன் யத்ர, யஜ்ஞார்த்தாத் கர்மணோன் யத்ர, யஜ்ஞார்த்தாத் கர்மணோன் யத்ர, லோகோயம் கர்ம பந்தனஹ, லோகோயம் கர்ம பந்தனஹ, லோகோயம் கர்ம பந்தனஹ, லோகோயம் கர்ம பந்தனஹ, ததர்த்தம் கர்ம கௌந்தேய, ததர்த்தம் கர்ம கௌந்தேய, ததர்த்தம் கர்ம கௌந்தேய, ததர்த்தம் கர்ம கௌந்தேய, முக்தசங்கசமாசர, முக்தசங்கசமாசர, முக்தசங்க முக்தசங்கசமாசர, முக்தசங்கசமாசர,
சேர்ந்து யஜ்ஞார்த்தா கர்மணோன் யத்ர லோகோயம் கர்ம பந்தனஹ ததர்த்தம் கர்ம கௌந்தேய முக்த சங்க சமாச்சர. இங்க யஜ்ஞார்த்தாத் அந்யத்ர, அதாவது யஜ்ய கர்மம் அல்லாத மற்ற கர்மங்கள் அப்படின்னு எடுத்துக்கணும். யஜ்ய அர்த்த யஜ்ய கர்மங்கள் அல்லாத அந்யத்ர வேற வேற கர்மங்கள் கர்மணக அந்யத்ர கர்மணக யஜ்ஞார்த்தாத் அந்யத்ர கர்மணக யஜ்ய கர்மம் அல்லாத மற்ற கர்மங்கள் செய்வதால் என்னாகுது, அயம் லோகக கர்ம பந்தனக. இங்க லோகனா மனிதர்கள் அர்த்தம். இந்த மனிதர்கள் என்ன பண்றாங்க, கர்ம பந்தத்தை அடைகிறார்கள். எதனால, யஜ்ய கர்மம் அல்லாத மற்ற கர்மங்களை, அதாவது யஜ்ய பாவனையோட கர்மம் செய்யாமல், யஜ்ய பாவனையோட கர்மம் செய்யாமல், யஜ்ஞார்த்தாத் அந்யத்ர கர்மணக வேறு விதமாக செய்கின்ற கர்மங்கள், அதே கர்மம் தான், கடமை ஒன்று தான் எல்லோருக்கும், ஆனா அதை எப்படி செய்கிறோன்றதுதான் வித்தியாசம். யஜ்ஞார்த்தமாக செய்யாமல் வேறு விதமாக கடமைகள் செய்வதனால், கடமை செய்யாம இருக்கிறதுனால இல்ல, அதனால கூட என்ன ஆகுது, அயம் லோக கர்ம பந்தனக, நான் என் கடமையை தானே செய்யறேன், ஆனாலும் பந்தப்படுறோம். ஏ பந்தப்படுறோம்னா என்ன, பந்தம்னா நல்லா ஞாபகப்படுத்தணும், மறந்துடும் அடிக்கடி. பந்தம் பந்தம் சொன்னானா சு துக்கம்னு அர்த்தம், துக்கத்தில் மாட்டிக்கொள்கிறார்கள், துக்கவசப்படுகின்றார்கள். கர்ம பந்தனக துக்கத்தில் துக்கத்தால் கட்டப்படுகிறார்கள். சரி, கௌந்தேய அர்ஜுனா முக்த சங்கக ததர்த்தம், ஆகையால் முக்த சங்கக, முக்தனா விடுபட்டு விட்டல், சங்கத்திலிருந்து பற்று, பற்றற்று யஜ்யத்தின் பொருட்டு கர்ம சமாச்சார கர்மத்தை நன்கு செய்வாயாக. இங்க பாரு இன்டைரக்டா சொல்றாங்க அவரு, யஜ்யார்த்தம் யஜ்யத்துக்காக செய்யாத மற்ற கர்மங்களால் துக்கவசப்படுகின்றார்கள், ஆகவே நீ என்ன செய், பற்றற்று கர்மங்கள் செய்கின்ற. அப்படின்னு அர்த்தம், துக்கத்துல மாட்டுவதற்கு எது காரணம், பற்றோடு கடமைகளை செய்வது. ஆன்சர் இரண்டாவது வரியில இருக்கு பாருங்க, பற்றற்று கடமைகள் செய்வதனால் இந்த உலக மக்கள் கர்ம பந்தத்தில் சிக்குகிறார்கள், துக்கவசப்படுகிறார்கள். ஆகையினால் அர்ஜுனா நீ பற்றற்று கடமை கர்ம சமாச்சார கர்மத்தை நன்கு செய்வாயாக. ரெண்டு விதமாக நம்ம அந்த வரியை பூர்த்தி பண்ணிடணும். அப்படின்னு அர்த்தம், இங்க யஜ்ஞார்த்தம்னா என்ன, யஜ்ய கர்மங்கள்லாம் யாக யஜ்யத்தை பத்தி இங்க சொல்றாங்களா, இங்க யஜ்ஞார்த்தம்னா இப்ப நீங்க டைரக்டா மீனிங் எழுதிக்கோங்க, அப்புறம் நமக்கு புரியும் போக போக. சரி, யஜ்ஞார்த்தம்னா ஈஸ்வரார்த்தம்னு அர்த்தம், ஈஸ்வர அர்ப்பணமாக, ஈஸ்வரனுக்காக உன்னுடைய கடமைகளை செய்வதை விட்டுவிட்டு வேறு விதமாக செய்தால், அதே கடமை தான் ஆனா பாவனை மாறுது, யாருக்காக செய்யறேன்னு, ஈஸ்வர அர்ப்பணமாக உன்னுடைய கடமைகளை செய்து கொள்ளாமல் செய்யாமல் வேறு விதமாக அதே கடமைகளை செய்தால், பற்றோடு பற்றோடு செய்வதனால் அயம் லோக்கக இந்த உலக மக்கள் கர்மத்தில் பந்தப்படுகிறார்கள், அதே கடமையினால் துக்கம் வசப்படுகின்றார்கள். கௌந்தேய அர்ஜுனா, அதனால நீ பற்ற விட்டு விட்டு ததர்த்தம், ததர்த்தம் ததர்த்தம்னா என்ன, யஜ்ஞார்த்தம்னு அர்த்தம், முதல்ல சொன்னா இல்லையா யஜ்ஞார்த்தம், அந்த யஜ்ஞார்த்தத்தின் பொருட்டு கர்மத்தை நன்றாக செய்வாயாக, ஈஸ்வர அர்ப்பணமாக உன்னுடைய கடமையை நன்றாக செய்வாயாக. இதான் அதுக்கு அர்த்தம். ஓகே சரி, இப்ப நம்ம ஈஸ்வரார்த்தம், ஈஸ்வரார்த்தம் சொல்றோம் இல்லைங்களா, இப்ப ஏன்னா ஈஸ்வரனுக்காக செய்கிறோம் அப்படின்றது நமக்கு ஒரு கேள்வி வரும். நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம், ஈஸ்வரன்றது யாரு, இந்த உலகத்தை சிருஷ்டி செய்து ஸ்திதி லயம் இந்த மூன்றுத்துக்கும் காரணமானவர். அப்போ நம்மளை படைத்து காத்து நம்மளுடைய ஆன்மீக முன்னேற்றத்துக்கும் துணை புரிகின்றவர், வெவ்வேறு விதமான பிறவிகளை கொடுத்து, சரியா, அதுக்கேற்ற போல பிறவிகளை கொடுத்து அவர் தான் ஈஸ்வரன். அப்ப முழுக்க முழுக்க நம்ம யாருக்கு, யார் நமக்கு ரெஸ்பான்சிபிள் பாத்தீங்கன்னா ஈஸ்வரன் தான்.
அப்ப யாருக்காக செய்யணும் நம்ம? ஈஸ்வரனுக்காக. அப்ப இந்த ஈஸ்வரன்ற யாருன்னா நமக்கு தெரியும் இல்லையா, ஐஸ்வர்யம், தர்மம், யஷ, வைராகியம், இப்படி ஸ்ரீய இப்படிலாம் சொல்லுவாங்க பாருங்க. இது எல்லாத்துக்கும் எல்லாமே முழுமையாக பெற்றவர், முழுமையாக பெற்றவர். ஐஸ்வர்யம்னா ஈஸ்வரத்தன்மை, உலகை தன் சக்தியினால் தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பவர். அது போல தர்மம், ஈஸ்வர சக்தி இருக்கு பாருங்க, அந்த சக்தி இருப்பவர். அவ முழுமையாக யார் கட்டுப்பாட்டுல இருக்கு? அவர் கட்டுப்பாட்டுல தான் அப்ப நம்மளும் இருக்கோம்னு அர்த்தம். அப்ப நம்ம அவருக்கு இல்ல, அவருக்காக தானே வேலை செய்யணும். இந்த கம்பெனி யார் கட்டுப்பாட்டுல இருக்கு முழுமையாக? எம்டி, ஓனர், அவர் கட்டுப்பாட்டுல தான் இருக்கு. அப்ப யாருக்காக கர்மங்கள் செய்யணும், யாருக்காக அந்த டியூட்டி பண்றோம்? அவருக்காக தான் பண்றோம். சரி, அடுத்து என்ன? தர்மம். இங்க இந்த உலகத்துல தர்மமும் முழுமையாக தர்மஸ்வரூபியாக இருப்பது ஈஸ்வரன் தான். நான் இவ்வளவு செய்யறேனே, எனக்கு இவ்வளவு கிடைக்கலையே, இது கிடைக்கலையே, அது கிடைக்கலையேன்னா அது எந்த விதமான விருப்பு இருப்போ ஏற்றத்தாழ்வோ இல்லாம நாம என்ன செய்கின்றோமோ அதுக்கு சரியாக நமக்கு வேண்டியதை கொடுப்பவர். அதுல எந்த விதமான என்ன சொல்றது குற்றமும் ஏற்றத்தாழ்வுகளும் அதாவது அதர்மம் செய்யாதவர். நமக்கு நமக்கு தோணும் அப்படி, எனக்கு நான் இவ்வளவு செய்யறேன் எனக்கு இல்லையேன்னு தோணும். ஆனா நம்மளுடைய மனதினுடைய குறைதானே தவிர, ஆனா ஈஸ்வரன் எப்படி தர்மஸ்வரூபி, முழுமையாக தர்மத்தை தர்மஸ்வரூபமாக இருப்பார். தர்மத்துல எந்த குறையும் வைக்கப்படுத்தல அவர். இப்போ இதுக்கு இப்ப என்ன விஷயம்னா, இந்த ஜீவனுடைய மனநிலை இருக்கு இல்லையா, அதிலிருந்து அவனை விடுவிக்கிறதுக்காக ஈஸ்வரன் யாருன்றத நமக்கு புரிய வைக்கிறதுக்காக இப்படி எல்லாம் சொல்றாங்க. உன்னை இவ்வளவுதான் சொல்லக்கூடாது, ஈஸ்வரனா இப்படிதான் அவரு அப்படின்னு சொல்லக்கூடாது. ஒரு உதாரணம்னா எப்படின்னா, இந்த கம்பெனில நான் இவ்வளவு வருஷம் வேலை பார்த்தேன், என்ன பிரயோஜனம்? ஒரு ப்ரொமோஷன் உண்டா, ஒரு இன்க்ரிமெண்ட் உண்டா? இதெல்லாம் கிடைக்கும் அவருக்கு, ப்ரொமோஷன் கிடைச்சிருக்கும், இன்க்ரிமெண்ட் கிடைச்சிருக்கும். ஆனா எவ்வளவு கொடுத்தாலும் திருப்தி இல்லாத நிலையில இருக்கவங்க இருக்கோம். அவங்ககிட்ட என்ன பண்ணுவோம் நம்ம? அவங்ககிட்ட நம்ம எப்படி சொல்லுவோம்? நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு, நீ இந்த கம்பெனியில ஜாயின் பண்ற போது எப்படி வந்த, நீ வந்து ஜாயின் பண்ணும்போது எப்படி எந்த நிலைமையில இருந்த, இப்ப எப்படி இருக்க, இவ்வளவு ப்ரொமோஷன் வந்திருக்கு உனக்கு, இவ்வளவு இன்க்ரிமெண்ட் வந்திருக்கு உனக்கு, இப்படி சொல்லுவோம்ல நம்ம. அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில ஏற்படக்கூடிய கஷ்ட நஷ்டங்களுக்கு யாரு கூட சொல்லுவோம்? பகவானுக்கு கண்ணே இல்லையா, எனக்கு அருளே புக மாட்டார் அவரு அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சுப்பார். நீ பண்ணதுக்கு நீ என்ன நிலைமையில இருக்கணும், ஆனா நீ என்ன நிலைமையில இருக்கப்போ அது அவருடைய கருணை தான் காரணம். அவரு தான் இதுல உனக்கு எந்த விதமான என்ன சொல்றது என்னது, உனக்கு யாரும் எந்த விதமான துரோகமும் செஞ்சிடல உனக்கு, இங்க உன்னை அப்படி ஏமாத்திடல உன்னை யாரும் இந்த உலகத்துல. நீ நீ என்ன பண்ணியோ உனக்கு தேவையானது கரெக்டா கிடைச்சிருக்கு உனக்கு, அவ்வளவுதான். இத வந்து இந்த மாதிரியான மனநிலை வந்து ரொம்ப 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 அவசியம் நம்ம அன்றாட வாழ்க்கையை நடத்துறதுக்கு, சந்தோஷமா இருக்கிறதுக்கு, எதிர்கொள்றதுக்கே. இல்லைன்னா என்ன பண்ணிருப்போம், புலம்பிட்டே இருக்க வேண்டியதுதான், நெகட்டிவிட்டியே தான் இருக்கும் மனசுல. நம்ம லைஃப்ல ப்ரோக்ரஸ் ஆகிறோமோ ஆறுது கூட தெரியாது, புலம்பிட்டே இருப்போம். மெட்டீரியலிஸ்டிக்கா ப்ரோக்ரஸ் ஆகிட்டே இருந்தாலும் திருப்தியே இல்லாம புலம்பிக்கிட்டு திட்டிக்கிட்டு யாரும் குறை சொல்லிட்டு இருக்கும் பாருங்க, அது எந்த அளவுக்கு போகும்னா கடவுளே குறை சொல்ற அளவுக்கு போயிடும். இப்படி கடவுளே சொல்லிட்டு குறை சொல்லிட்டு இருக்கிறவனுக்கு, திருப்தியே இல்லாத இருக்கிறவனுக்கு எப்படி வந்து ஈஸ்வர அர்ப்பணமா வேலை செய்வான்? ஈஸ்வரனுக்கு அர்ப்பணம் பண்ணி எப்படி வேலை செய்வான்? புரியுதுங்களா? அதனால என்ன சொல்றாங்கன்னா, ஈஸ்வரன் யாருன்னு போல தெரிஞ்சுக்கோ. அவரு மொத்த ஐஸ்வர்யம், மொத்த ஐஸ்வர்யம் அவரு, அவருடைய கட்டுப்பாட்டுலதான் எல்லாமே இருக்கு. ஈஸ்வர பாவக அந்த ஐஸ்வர்யம் வந்து சக்தி அவர்கிட்டதான், சர்வசக்தி அவரு. அப்புறம் தர்மம், யாருக்கும் எந்த தீங்கும் செய்யாதவர், அவங்க அவங்களுக்கானத சரியாக கொடுப்பவர், அந்த பலன்களை சரியாக கொடுப்பவர் அவர். சரி, இப்படி ஈஸ்வரனுடைய கட்டுப்பாட்டுல இருக்கிற நமக்கு நம்மளுடைய கர்ம வினைப்படி நமக்கான திறமைகள், கெப்பாசிட்டி, எபிலிட்டி எல்லாத்தையும் கொடுக்கிறவர் அவர் தான் கொடுத்தார். அவர்கிட்ட இருந்து வாங்கிட்டு அவர் கொடுத்த வாழ்க்கை, அவர் படைத்த உலகம், அவர் கொடுத்த திறமை, இதெல்லாம் வச்சுட்டு நம்ம என்ன சொல்றோம்,
நான் இவ்வளவு செஞ்சனே, நான் இப்படி எல்லாம் பண்ணனே, எனக்கு சுகம் இவ்வளவுதான் கிடைக்குமா, இதான் மிச்சமா, இவ்வளவுதானா, கால்குலேட்டிவா இருக்கு பாருங்க லைஃப், இப்படிதானா இப்படிதானா. அப்ப ஏற்கனவே நமக்கு கிடைச்ச பிளெஸ்ஸிங்ஸ திங்க் பண்றதே கிடையாது. நாம நம்மளுடைய தவறுகளால ஏற்பட்ட மற்ற சூழ்நிலைகளுக்கெல்லாம் யார பழி போட்டுருவோம், ஈஸ்வரன் மேல. அப்போ இப்ப பிராக்டிக்கலா பார்த்தோம்னா ஈஸ்வர பாவனை ஈஸ்வர பாவனைன்னு சொன்னா புரியாது. நீங்க என்ன சொல்லிட்டு போறீங்க, ஈஸ்வர பாவனையோட ஈஸ்வர அர்த்தம், ஈஸ்வர அர்த்தமாக வேலை செய், ஈஸ்வருக்காக வேலை செய். முதல்ல அவர் எப்படி எல்லாம் பண்ணிருக்காரு நமக்கு, என்னெல்லாம் பண்ணிருக்காரு ஏற்கனவே, இப்படி அவர் கொடுத்த வாழ்க்கை, அவர் கொடுத்த கர்ம பலன், அவர் கொடுத்த திறமை, இதனால நம்ம கர்மங்கள் செஞ்சுட்டு ஆனா பெருமை பேசிக்கிறது என்ன, நான் செஞ்ச என் திறமைனால நான் இவ்வளவு உழைச்சேன், அதனால என்ன பண்ணும், என்ன இந்த உலகம் ரெகக்னைஸ் பண்ணணும், எனக்கு இவ்வளவு கொடுத்துருக்கணும், பேர் புகழ் செல்வம் எல்லாம் அள்ளி கொடுத்துருக்கணும். ஆக்சுவலா இதெல்லாம் யாருது, யசகா சொன்னா பாருங்க, நீ எவ்வளவு செஞ்சு என்ன புகழ் வாங்கினாலும் அந்த புகழுக்கெல்லாம் உண்மையான புகழ் யாருடையது, ஈஸ்வரனுக்கு தான் உண்மையான புகழ். யாரை சேர்ந்தது இது, எல்லாவற்றையுமே மிக சரியாக நடத்தி கொண்டு இருப்பவருக்கு, அவருக்கு தானே புகழ் போகணும். ஒரு சின்ன ப்ரோக்ராம சக்சஸ்ஃபுல்லா நடத்தினாலே அது நடத்தணும் புகழ் போகணுன்றோம். மொத்த உலகத்தையும் நம்மளையும் சேர்த்து எல்லாரையும் சேர்த்து உண்மையாகவே யாருக்கு அந்த புகழ் சேர்ந்தது, ஈஸ்வரனுக்கு தான். யசக முழுமையான புகழுக்குரியவர், முழுமையான எல்லா விதமான சக்திக்கும் உரியவர், செல்வம் யாருக்குரியது, செல்வம் உண்மையிலேயே இந்த உலகத்துல ஏதோ சில ஸ்கொயர் ஃபீட், அது நூற்று கணக்கில் இருக்கலாம், ஆயிரம் கணக்கில் இருக்கலாம், ஏக்கர் கணக்கில் இருக்கலாம், அது ஈஸ்வரனுடைய செல்வத்துக்கு முன்னாடி என்னது, ஒரு ஒரு தூசு சொல்லாமா, அந்த தூசு கூட யாருது உண்மையிலேயே, ஈஸ்வரன் தானே, அவருந்து தானே. ஸ்ரீயக எல்லா விதமான செல்வங்களுக்கும் உரியவர், முழுமையாக உரியவர் அவர் தான். இவ்வளவு செல்வங்களையும் வைத்துக் கொண்டிருப்பவர் எந்த விதமான தர்மத்திலையும் எந்த சூழ்நிலையிலும் தர்மத்தை தவறாதவர். ஒவ்வொன்றுலயும் ஒரு விஷயம் இருக்கு, அதிகப்படியான செல்வம் இருக்கிறவங்க தர்மப்படியா இருப்பாங்களான்னு சொல்ல முடியாது. ஆனா எல்லா விதமான செல்வங்களுக்கும் உரியவர், எல்லா விதமான சக்தியும் இருப்பவர், பொலிட்டிக்கல் பவரா, அவருக்கு என்ன பவர் இருக்கு, எல்லா பவரும் இருக்கு, சர்வசக்தி. அப்ப இங்க ஒவ்வொரு குவாலிட்டி சொல்றாங்க இல்லையா, அந்தந்த குவாலிட்டிய ஓரளவுக்கு பெற்றவர்களே என்ன பண்றாங்க பாருங்க, ஈகோ, ஈகோல மற்றவங்களை கட்டுப்படுத்தி தான் தான் பெரியால் காமிச்சுக்கணும். ஆனா இப்படி தன்னை முன்னிலைப்படுத்தாம எப்படி இருக்காரு, இந்த எல்லா காரியங்களையும் செய்து கொண்டு எதுலையும் பற்று இல்லாம இருக்காரு, வைராக்கியம். இப்ப சொல்ற குவாலிட்டிஸ் எல்லாம் ஈஸ்வர குவாலிட்டி இருக்கு இல்லையா, ஈஸ்வரனுடையது, ஐஸ்வர்யம், தர்மம், புகழ், செல்வம், இவ்வளவு இருந்து எதுலையும் பற்று இல்லாம இருக்கார். எந்த அளவுக்கு பற்று இல்லாம இருக்கார் பாருங்களேன், நமக்கே டவுட் வருது இல்லையா, கடவுள் ஒருத்தர் இருக்காரா இல்லையா அப்படின்னு. அப்படின் பாருங்க, அவர் செய்யற வேலைய வெளியிலே தெரியல, பற்றே இல்லாம அப்படி நான் தான் செய்யறேன் நான் தான் செய்யறேன்னு ஒன்று காமிச்சுக்கிறதே கிடையாது. இப்படி பற்று இல்லாம செய்கின்றவர் எப்படி இருக்காரு, மோக்ஷஸ்வரூபமாகவும் இருக்கார், பூர்ணமான விடுதலை பெற்றவராக, எதிலையும் மாட்டிக்கொள்ளாமல் பூர்ண ஆனந்தமாக இருக்கார். பந்தம்னா துக்கம், மோக்ஷம்னா ஆனந்தம், பரிபூர்ண ஆனந்தம், பரிபூர்ண ஆனந்தமா இருக்கார். இதுல கொஞ்சம் 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 இருக்கிறவங்களுக்கே போச்சு, ஐஸ்வர்யம் கொஞ்சம் வந்தா அவ்வளவுதான், என் பவர் என்ன தெரியுமா இப்படின்னு காட்டி மாட்டிக்கிறது. அப்புறம் தர்மம், நான் சொல்றதுதான் சட்டம், நான் சொல்றது எனக்கு என்கிட்ட பவர் இருக்குது, நான் சொல்றதுதான் சட்டம், தர்மம்லாம் ஒண்ணு எடுபடாது, யஷ புகழ் எல்லாம் எனக்கே பாராட்டு விழா நடத்திக்குவோம், அவங்க அவங்க அவங்களுக்கு எல்லாம் என் புகழையே பாடுங்கோ, எல்லா செல்வங்களும் எழுந்து எப்ப வேணாலும் எடுத்துக்கான. எப்படி பாருங்க, பொலிட்டிக்கலாவோ இல்ல வேற எப்படியோ ஒரு புகழ் வந்தாலோ, செல்வம் வந்தாலோ, ஆள் பலம் வந்தாலோ, எப்படி அவங்க அதை வைத்து கொண்டு முன்னேற தெரியாம அவங்க மேலும் மேலும் துக்கத்திலே மாட்டிக்கிறாங்க, கர்ம பந்தனையே. அவ்வளவும் சுயநலமான கர்மங்கள், கடமைகள்,
ஆனா இவ்வளவு வர 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 எல்லாவற்றையுமே யஜ்ஞார்த்தமாக இவ்வளவு செல்வம் எனக்கு கிடைச்சிருக்கா, இவ்வளவு பலம் எனக்கு வந்திருக்கா, இவ்வளவு ஆள் பவர் இருக்கா, இது இதெல்லாம் இருக்கா எனக்கு, இதெல்லாம் யார் கொடுத்தது? இதெல்லாம் ஈஸ்வரன் கொடுத்தது. இதெல்லாம் ஈஸ்வரன் கொடுத்தது. எதுக்கு? என் மூலமாக இந்த மக்களுக்கு சேவை செய்வதற்கு, அவருடைய மக்களுக்கு சேவை செய்வதற்கு. இந்த ஆட்டிடியூட் மாறும்போது அதுக்கு பேர் என்ன? வைராக்கியம். அப்படிதான் பகவான் இருக்கானா? பகவான் எப்படி இருக்காரு? அதுல நாமளும் அந்த வழியிலே இருன்னு சொல்றாங்க. மோக்ஷம் அப்படி இருந்தா நமக்கு என்ன வராது? துக்கமே ஏற்படாது. முழுவதுமான பரிபூர்ண ஆனந்த நிலையிலே இருக்கலாம். இப்படி ஈஸ்வரன்னா யாரு இத தெரிந்து கொண்டால் அவருக்கு நாம அவருக்கு தான் நம்ம எல்லா கடமைகளையும் அர்ப்பணம் செய்கின்றோம். இப்ப அர்ப்பணம் செய்கின்றோம்ன்றத அப்படியே கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நம்ம மைண்ட்ல இன்னும் கொஞ்சம் விதமான பொருள் எடுத்துக்கிட்டா, அவர் எப்படி இந்த உலகத்துல செயல்பட்டு கொண்டிருக்காரோ நான் அதே மாதிரி செயல்பட்டு கொண்டிருக்கணும். பற்று இல்லாம அவ்வளவு இருக்கிறவரே அடக்க ஒடக்கமா அவர் வேலையை கரெக்டா பண்ணிட்டு இருக்காருல்ல, உனக்கு என்ன அப்படின்னு கேட்போம்ல, அதேதான். அதே அதுக்குதான் இந்த குணங்கள் எல்லாம் சொல்றது. ஈஸ்வரன் இப்படி தெரிஞ்சுட்டோம்னா நம்மளால என்ன பண்ண முடியும்? நம்மளால அந்த ஈஸ்வரன் என்கின்ற ஒரு கம்ப்ளீட் ரோல் மாடல் எப்படி ஒரு செயலை செய்து கொண்டிருக்கார், தன்னுடைய டியூட்டிய தன்னுடைய கடமைகளை மிக சரியாக செய்து கொண்டிருக்காரு, எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாம எல்லா சக்தியும் பெற்றிருந்தும் அவர் செய்யாம இருக்கலாம், சும்மா இருக்கலாம், ஆனாலும் செஞ்சுட்டு இருக்காரு. எப்படி முடியுது? வைராக்கியம், பற்று இல்லாம. அதனால எப்படி இருக்காரு? அவரு பந்தத்துல மாட்டிக்கொள்ளவில்லை, சந்தோஷமா இருக்காரு. கிருஷ்ணனுடைய வாழ்க்கை அப்படித்தானே? அது நம்ம வரும்போது பார்ப்போம், கிருஷ்ணரே சொல்வார். சரி, இங்க சொன்னது ஒரே ஒரு விஷயத்துக்காக தான். யஜ்ஞார்த்தம்னு சொன்னது வந்து ஈஸ்வர அர்த்தம், ஈஸ்வர அர்ப்பணமாக செய். அப்ப ஈஸ்வரன்னா யாருன்னா இப்பேற்பட்ட சக்தியும் குணங்களும் உடையவர். அவர் தான் நம்ம நம்மளுடைய வாழ்க்கைக்கு பொறுப்பு, எல்லாமே அவர் தான். அப்ப அவருக்காக தான் நாம எல்லா கடமைகளும் அர்ப்பணம் பண்ணணும். இன்னும் கொஞ்சம் புரிஞ்சிட்டோம்னா அவரை மாதிரியே நம்மளும் நம்மளுடைய கடமைகளை பற்று இல்லாமல் செய்யணும். ததர்த்தம் கர்ம கௌந்தேய முக்த சங்க, எந்த விதமான பற்றுக்களும் இல்லாமல். சரி, இன்னொரு விதமா பார்த்தோம்னா எங்க வருது? ஓகே, சரி. இப்போ நம்ம யஜ்யம்ன்ற வார்த்தைக்கு ஈஸ்வர அர்ப்பணம் பார்த்தோம். இன்னொரு அர்த்தம் பார்க்கும்போது யஜ்யார்த்தம் சொல்லும் போது நம்ம ஏற்கனவே இது வந்து நம்ம மூணாவது சாப்டர் தான் பார்த்துட்டு இல்லையா? அப்போ சரி, ஃபர்ஸ்ட்ல இருந்து வந்தவங்க நிறைய பேர் இருப்பீங்க. இப்போ பஞ்சமகா யஜ்யம்னு ஒன்று இருக்கு பாருங்க, அந்த பஞ்சமகா யஜ்யம் நாம அதை செய்ய வேண்டும். அப்ப பஞ்சமகா யஜ்யம் இந்த அடுத்த பாட்டுல, அதுக்கு அடுத்த பாட்டுல எதுல வேணாலும் நம்ம பொருத்திக்கலாம், சரிங்களா? இங்க யஜ்யார்த்தம்னு வந்துட்டாலே ஈஸ்வரார்த்தம், ஈஸ்வர அர்ப்பணம், அடுத்து வந்து யஜ்ய கர்மம். யஜ்ய கர்மம்ன்றது செல்ஃப்லெஸ் ஆக்ஷன், சுயநலமற்ற செயல். சரி, இப்போ என்னது அது? அது என்னது பஞ்ச மகா யஜ்யம்னு சொல்லும்பொழுது ஏன் அப்படி சொல்றாங்க? ஏன்னா இந்த இப்போ எப்படி ஈஸ்வரன் எல்லாமே நமக்கு பொறுப்புன்னு பார்த்தோம்ல, இதே மாதிரி இந்த அஞ்சு விஷயங்களை பார்த்தோம்னா நமக்கு புரிஞ்சிடும் எப்படி நாம வந்து தனிப்பட்டு நாம இயங்க முடியாது, தனிப்பட்டு நாம வாழ முடியாது. எப்படி அது? இந்த உலகம் முதல்ல ஸ்டேபிளா இருக்கணும், நிலைப்பட்டு இருக்கணும், ஒழுங்கா எல்லாம் இல்லையா? கிளைமேட்ல இருந்து எல்லாமே கொஞ்சம் மாறினாலும் என்ன ஆகுது பாருங்க. அப்படி மாறாம இருக்கிறதுக்கு அந்தந்த இயற்கை விதிகளை தங்கள் கட்டுப்பாட்டுல முழுவதுமாக வைத்து கொண்டு இதெல்லாம் மாறாம ஒண்ணு இயங்கிட்டு இருக்குல்ல, ஒரு இயக்கம் நடக்குது இல்லையா, அதுக்கு ஒரு ஹெட் போட்டுட்டா அவர்கள் தேவர்கள்னு வச்சுக்கலாம். தேவர்கள் எல்லாவற்றையும் மிக சிறப்பாக இந்த உலகத்துல செய்து கொண்டிருக்கிறார்கள். அவங்களுக்கெல்லாம் இட்டுதான் ஈஸ்வரனை பத்தி பார்த்தோம், ஐஸ்வர்யன் புகழ் இதெல்லாம் பார்த்தோம் நம்ம, அது வேற விஷயம். ஆனா இப்போ அவர் நியமித்த ஆட்கள் எப்படி இருக்காங்க? தேவர்கள், ஓகேங்களா? டிபார்ட்மெண்டல் ஹெட்ஸ். இந்த உலகத்துல எத்தனையோ விதமான செயல்பாடுகள் நடந்துட்டு இருக்கு, அத்தனை விதமான செயல்பாடுகளுக்கும் தேவர்கள் பொறுப்பு, அப்படி வச்சுக்கலாம். அவங்களுடைய ஹெட், அதுக்கு வந்து தேவர்கள் இருக்காங்க.
இப்போ இந்த மாதிரி அந்தந்த தேவர்கள் சுயநலம் இல்லாமல் அவங்களுடைய கடமைகளை செய்ததுனாலதான் நாம இந்த உலகத்துல வந்து பிறந்து இவ்வளவு காலம் வாழ்ந்துட்டு இருக்கோம், இனிமே வாழ போறோம். கரெக்டா? தேவர்கள். சரி, அதுக்கு அடுத்தது யாரு? தேவர்கள் தேவ யஜ்யம்னு சொல்லுவாங்க. அப்படின்னா நாம அவங்களுக்கு கடமைப்பட்டிருக்கோம்னு அர்த்தம். நாம அவங்களுக்கு கடமைப்பட்டிருக்கோம். இப்ப யார் யாருக்கெல்லாம் நம்ம கடமைப்பட்டிருக்கோம்னு இருக்கும் இல்லையா, இததான் அந்த அந்த அதை உணர்ந்து நாம செயல்படுவதுதான் யஜ்யம், பஞ்சமகா யஜ்யம்னு சொல்லுவாங்க. அஞ்சு பேருக்கு நாம கடமைப்பட்டிருக்கோம், அஞ்சு பேருக்கு நாம கடமைப்பட்டிருக்கோம் ஏற்கனவே. எங்கிருந்து வந்தது இந்த கடமைன்றது? நம்ம கடமையை செய்யணும் தானே சொன்னாங்க. அந்த கடமைன்னு என்னன்னு கேட்டா, நாம பிறக்கும் போதே இந்த அஞ்சு பேருக்கு கடமைப்பட்டிருக்கோம், அதை முதல்ல செய்யணும். யாருன்னா தேவர்கள் இந்த உலகத்தை மிக சரியாக வழி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதுவும் புரியலனா ரொம்ப கிராஸா சொல்றதா இருந்தா நேச்சர்னு வச்சுக்கோங்களேன். நேச்சர் இந்த வெயில், மழை, குளிர், வெப்பம் எல்லாமே இருக்கு பாருங்க. இதெல்லாம் இந்த மண்ணு, இயற்கை, இந்த மண்ணு, இந்த மண்ணு நமக்கு எவ்வளவு வளங்களை கொடுக்குது, அந்த வளங்கள் கொடுப்பதற்கு உணவு கூட கொடுக்குது. அதுக்கு காரணமாக இருக்கின்ற நீர், அது சமநிலையா வரணும்னா வெப்பம், காற்று, இது எல்லாமே இருக்கு இல்லையா. இது எல்லாமே மிகச்சரியாக நமக்காக எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்கு. இப்போ நம்ம பதிலுக்கு நாம என்ன பண்ணும், அந்த இயற்கைக்கு தேவையானத நம்மளுடைய பார்ட் என்ன நாம செய்கின்றோமா, இதுதான் நாம செய்வதுதான் அவங்களுக்கு கடமைப்பட்டுக்கும் அர்த்தம். ஃபர்ஸ்ட் தேவர்களுக்கு நாம கடமைப்பட்டவர்களாக இருக்கும். அடுத்து ரிஷிமார்கள், ரிஷி யஜ்யம் சொல்லுவாங்க, ரிஷிகள். சரி, அப்படி இல்லைன்னா பித்திருக்கள்னு வச்சுக்கலாம். பித்திருக்கள்னா ரெண்டாவது, பித்திருக்கள் நம்மளுடைய முன்னோர்கள். நம்மளுடைய முன்னோர்கள் அவங்க வாழ்ந்த வாழ்க்கை முறை, எவ்வளவு உயர்ந்த வாழ்க்கை முறைய வாழ்ந்து நம்ம கிட்ட நம்ம தலைமுறை வரைக்கும் கொண்டு வந்து சேர்த்திருக்காங்க, அவங்களுக்கு நாம செய்ய வேண்டிய கடமை. அவங்களுக்கு நாம கடமைப்பட்டிருக்கோம் இல்லைனா கடன்பட்டிருக்கோம். சரியா? என்ன பட்டிருக்கோம்? கடன்பட்டிருக்கோம். இவங்களுக்குலாம் தேவர்களுக்கு கடன்பட்டிருக்கோம், பித்திருக்கள் நம்மளுடைய முன்னோர்களுக்கு கடன்பட்டிருக்கோம். அந்த முன்னோர்களுக்கு இவ்வளவு உயர்ந்த வாழ்க்கையை வாழ்ந்து வாழ்வதற்கு சொல்லிக் கொடுத்தது யாரு? ரிஷிமார்கள், ரிஷிகள் இல்லையா. அவங்க சாஸ்திரத்தை, சாஸ்திரத்தை, வேதங்களை, சாஸ்திரங்களை காத்து அதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் படி வாழ்ந்து மற்றவர்களை வாழ வைத்து இவ்வளவு காரியம் பண்ணவங்க ரிஷிகள். அப்போ அந்த ரிஷிகளுக்கு நாம கடன்பட்டிருக்கோம், கடமை இருக்கு. அதுக்கப்புறம் யாரு? தேவர்களுக்கு கடன்பட்டிருக்கோம், பித்திருக்கள் நம்ம முன்னோர்களுக்கு கடன்பட்டிருக்கோம், ரிஷிகளுக்கு கடன்பட்டிருக்கோம். இப்போ நம்மளை சுற்றி வாழ்கின்ற எல்லா விதமான உயிர்கள், உயிரினங்கள், அவைகளுக்கும் நாம கடன்பட்டிருக்கோம். கால்நடைகள்ல ஆரம்பிச்சு பாக்டீரியா வரைக்கும், அந்த பாக்டீரியாலாம் தானே உரமாகுது. அந்த உரத்து உரம் தானே சத்து. அந்த உரம்ன்ற அந்த உரத்தை சத்தா மாத்தி உணவு கொடுக்கறது என்ன? இந்த பாக்டீரியாக்கள். எத்தனையோ பாக்டீரியா அதுல ஆரம்பிச்சு எத்தனை விதமான உயிரினங்கள் இருந்த உலகத்துல இருக்கு. அந்தந்த உயிரினங்கள் அவங்களுடைய கடமைகளை எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாம, ரெகக்னிஷன் எதிர்பார்க்காம, எதுவுமே இல்லாம, சுயநலம் இல்லாமல் அந்த வேலைகளை மிக சரியாக செய்து கொண்டிருப்பதனாலதான் நாம இங்க உட்கார்ந்துருக்கோம். அப்படி மற்ற உயிரினங்கள், அப்போ எல்லா உயிரினங்களுக்கும் நாம கடன்பட்டிருக்கோம், அவ்வளவுதானா? இல்ல, அடுத்து மற்ற மனிதர்கள். இங்க மற்ற உயிரினங்கள் வேற, இப்ப மனிதர்கள். மற்ற மனிதர்கள், எத்தனையோ மனிதர்கள் நமக்கு உதவுறாங்க இல்லையா. இது நம்ம சொல்லக்கூடாது எல்லாத்துக்குமே நான் பே பண்ணிட்டேனே. சொல்லலாமா? டாக்டர் வந்து எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாரு, நான் ஃபீஸ் கட்டிட்டேன், முடிஞ்சு போச்சு. அப்படியா? அப்புறம் பஸ் டிரைவர், ஆட்டோ இவங்க, அப்புறம் ஃபார்மர்ஸ், அந்த லாரி டிரைவர்ஸ் எல்லாத்துக்கும் தான் நம்ம பணம் கட்டிட்டோமே, வரி கட்டிட்டோமே. எல்லாத்துக்குமே ஒரு 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 டேக் போட்டுட்டு ஒரு ப்ரைஸ் வச்சுட்டு நான் தான் கட்டிட்டேனே, எல்லாத்துக்கும் கொடுத்துட்டேன். அப்படியா? அப்படி சொல்லாமா? அம்மா அப்பாவுக்கு
நான் தான் கொடுத்துட்டேனே சொல்ல முடியுமா? அம்மா அப்பாவுக்கு சொல்ல முடியாது. எப்படி அம்மா அப்பாவுக்கு நம்ம ரீபே பண்ண முடியாதோ அதே மாதிரி சக மனிதர்கள், அவங்க டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், சோல்ஜர்ஸ், யார வேணா எடுத்துக்கோங்களேன், தூய்மை பணியாளர்கள் ஆரம்பிச்சு எல்லாரும் அவங்களுக்கு சம்பளம் கொடுத்ததுனாலேயே, டிப்ஸ் கொடுத்ததுனாலேயே நம்ம டியூட்டி பண்ணதாகாது. அவன் போட்ட உழைப்புக்கு அதுக்கு மதிப்பே இல்லை. ஒரு டாக்டர் உருவானா அவன் படித்த படிப்பு இருக்குல்ல, அவன் படித்த அதுக்காக அவன் உழைச்ச உழைப்பு, அந்த உழைப்புக்கு யாராவது ரீபே பண்ண முடியுமா? பண்ண முடியாது பாருங்க. அப்போ எப்படி அவங்க 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 டியூட்டியில அந்தந்த நேரத்துல மிக சரியாக அதை செய்ததுனால தான் இப்ப இதுல தான் குழப்ப கூடாதுன்னு சொன்னாங்க. இப்போ எல்லாத்தையும் மாத்தி விடுறாங்க பாருங்க. ரிசர்வேஷன் அது இது இதுன்னு குழப்பி படிப்புல இருந்து ஆரம்பிச்சு எல்லாத்தையும் குழப்பறாங்க பாருங்க நம்ம. ஆனா நேர்மையா பார்க்கும்போது, உண்மையா பார்க்கும்போது எந்த வித ஏற்றத்தாழ்வும் கிடையாது. எல்லாரையுமே இன்க்ளூடட், எல்லாருக்குமே நாம எல்லோரையுமே சமமாக மதிக்கின்ற சனாதன தர்மம் தான் நம்மளுடையது. யாரையுமே ஏற்றத்தாழ்வு வச்சு பார்க்கக்கூடியதே இல்லை. சக மனிதர்கள்னு சொன்னாங்களே தவிர எந்த கேட்டகரி, எந்த ஜாதி, எந்த தொழில் பண்றான் சொல்லவே இல்லை. சக மனிதர்கள், இந்த உலகத்துல வாழ்கின்ற மனிதர்கள், அத்தனை மனிதர்களுக்கும் நாம கடன்பட்டிருக்கோம். ஏன்னா அவங்க அவங்க அவங்களுடைய கடமைகள் செஞ்சதுனாலதான் நம்ம இங்க சுகமாக வாழ முடிகிறது. இந்த மாதிரி எல்லோரும் எல்லார பற்றியும் திங்க் பண்ணா எப்படி இருக்கும் பாருங்க. அப்ப என்ன ஆகும்னா, இவ்வளவு பேரும் அவங்கவங்க செய்யறாங்க பஞ்ச மகா யஜ்யம். இவங்க எல்லாம் யஜ்யம் சொன்னா செல்ஃப்லெஸ் ஆக்ஷன். அவங்க அவங்க சுயநலம் இல்லாம கஷ்ட நஷ்டம் பார்க்காம அதிகமான முயற்சி செஞ்சு எஃபர்ட் போட்டு அவங்க 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 டியூட்டியை பண்ணிட்டு வந்திருக்காங்க, வந்துட்டு இருக்காங்க. சரி, இதுல வந்து பர்சன்டேஜ் வேணா கம்மியா இருக்கலாம். இப்ப நம்ம சொல்லலாம் உலகமே கெட்டு போச்சு, போ இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு இப்படி வேணா சொல்லுங்க. ஆனா அதனால ஒரு 20% மக்கள் தான் அப்படி இருக்காங்க, 10% மக்கள் தான் இருக்காங்க. நான் ஏன் அப்படி இருக்கணும் அப்படி சொல்லாமா? அவன் குறைஞ்சிட்டே வரும்ல. இப்ப யாரோ ஒரு குறிப்பிட்ட கொஞ்ச பேராவது அது மாதிரி இருக்கிறதுனாலதான் என்ன ஆகுது, இந்த உலகம் மிக சரியாக இயங்கிட்டு இருக்கு, நம்மளும் ஒழுங்கா இருக்கும். அதுக்காக மற்றவங்களையும் நம்ம அவாய்ட் பண்ணிட முடியாது. நம்ம என்ன பண்ணும், நம்ம சைட்ல இருந்து நம்ம எல்லாருக்கும், எல்லா மனிதர்களுக்கும் நாம செய்ய வேண்டிய டியூட்டியை நாம மிக சரியாக செய்ய வேண்டும். இது பஞ்சமகா யஜ்யம்னு சொல்லுவாங்க. இப்ப பாருங்க, சக மனிதர்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய டியூட்டி என்ன? சக மனிதர்கள்னா எங்கேருந்து ஆரம்பிக்கிறாங்க? ரோட்ல யார் யாரோ போயிட்டு அவங்களுக்கு தெரியவே தெரியாது எனக்கு. அவங்களை கூப்பிட்டு வச்சு நான் அவனுக்கு டியூட்டி பண்றேன்னு பண்ணுமா? ஆக்சுவலா அவங்களுக்கு சேர்த்து நம்ம பண்ண முடியும். இப்ப நம்ம கூட வாழற நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ், நம்ம ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், இப்படி இப்படி பண்ணா இப்படி ஒவ்வொருத்தரும் இதுல ஆரம்பிக்குது. இதுல ஆரம்பிச்சு நம்மளுடைய டியூட்டிஸ் இதுவும் சேர்த்துதான். அப்படின்னா நாம எப்படி சந்தோஷமா வாழ்ந்து கொண்டிருக்கோமோ, இல்லைனா வாழ்றதுக்கு முயற்சி பண்ணி கொண்டிருக்கோமோ, எனக்கு என்னுடைய சந்தோஷம் முக்கியம் நம்ம நினைக்கிறோமோ, அதே மாதிரி மற்றவர்களுடைய சந்தோஷமும் முக்கியம்னு நாம நினைச்சு செய்யற ஒவ்வொரு காரியமும் இருக்கு இல்லையா, இதுதான் சக மனிதர்களுக்கு நாம செய்யணும். இப்ப என்ன பண்ணிட்டோம்னா, எல்லாருமே பேரம் பேச ஆரம்பிச்சிட்டோம், எல்லாருமே ஒரு பிரைஸ் டாக் வச்சிட்டோம், மத்தவங்களை கேட்க வச்சிட்டோம், மத்தவங்களை கேட்கிற அளவுக்கு கொண்டு வந்துட்டோம். நாமளே அதை செய்யணும்னு ஒவ்வொருத்தங்க செய்ய ஆரம்பிச்சாங்கன்னா இங்க கேட்கறதே கிடையாது. ஏன் ஒரு வியாபாரி ஜாஸ்தி விற்கிறான் விலை வச்சு, ஏன் ஒரு தொழிலாளி வந்து எனக்கு மேல போட்டு கொடு இதை பண்ணு அதை பண்ணி கேட்கிறான்? ஏன் ஒவ்வொருத்தருமே தங்களுடைய பங்கு என்னன்றத மறந்துட்டு, நான் செய்ய வேண்டிய பங்கு என்னன்றத மறந்துட்டு, எனக்கு என்ன கிடைக்கும்ன்ற பங்கு மாறிடுச்சு, ஆட்டிடியூட் மாறிடுச்சு, சுயநலம் ஆயிடுச்சு பாருங்க. இப்போ இதே மாறிடுச்சுன்னா, இந்த ஆட்டிடியூட், இந்த தவறான ஆட்டிடியூட் மாறிடுச்சுன்னா, நான் செய்ய வேண்டியது என்ன, இங்க எனக்கு கிடைக்க வேண்டியது இருக்கட்டும், முதல்ல நான் செய்ய வேண்டியது என்ன, அதை சரியாக செஞ்சா நம்ம சொல்றது இப்ப பிராக்டிக்கலா பேசிட்டு இருக்கோம். இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா நிலையிலையும் இருக்கக்கூடிய மக்கள்
அவங்க அவங்க நான் என்ன செய்யணும் இந்த உலகத்துக்கு, நான் என்ன கான்ட்ரிபியூட் பண்ணணும், நான் சக மனிதர்களுக்கு என்ன கான்ட்ரிபியூட் பண்ணணும், நான் இந்த சொசைட்டிக்கு என்ன கான்ட்ரிபியூட் பண்ணணும், மற்ற உயிரினங்களுக்கு என்னோட கான்ட்ரிபியூஷன் என்ன. இங்க நாம செய்ய வேண்டிய கான்ட்ரிபியூஷன், இது கான்ட்ரிபியூஷன்ன்ற வார்த்தை தப்புன்னு நினைக்கிறேன், அது வந்து ஏதோ போனா போட்டு செய்யற மாதிரி இருக்கு, அப்படி இல்லை. இது நம்ம செய்ய வேண்டியது, கண்டிப்பாக நம்ம செய்ய வேண்டியது, இதுதான் கடமை. இதுதான் கடமை. என்ன தெரியலன்னா இதுதான் கடமை. கடமை என்ன தெரியல சொல்ல முடியாது. இதுதான் நம்மளுடைய கடமைகள். இதுல யாரெல்லாம் குறிப்பிடுங்க, சக மனிதர்கள், சக உயிரினம், எல்லா உயிரினங்களும், அப்புறம் நம்மளுடைய முன்னோர்கள். இப்ப நம்மளோட முன்னோர்கள்லாம் இறந்து போனவர்களே சொல்றாங்க. அப்ப நம்ம முன்னோர்கள் இப்ப இருக்கிற உயிரோடு இருக்கிறவங்க கதி அவங்களே சரியா கவனிக்கிறது இல்ல, அதுவும் பார்க்கணும் இல்லையா. முன்னோர்கள், அப்புறம் ரிஷிமார்கள். ரிஷிமார்கள்னு சொன்னாலே என்னன்னா சாஸ்திரம் வந்துதான், அந்த தனிப்பட்ட மனிதனை சொல்ல இங்க, அந்த அவங்க வச்சிருக்கிற நாலேஜ், அவங்க ப்ரொடெக்ட் பண்ணி வச்சிருக்கிற நாலேஜ் தான். அந்த நாலேஜ நாம ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியது நம்மளுடைய டியூட்டி, சரிங்களா. அப்புறம் இது எல்லாமே அஞ்சு. அப்போ யஜ்ஞார்த்தம்னு சொல்லும் போது ஃபர்ஸ்ட் லெவல்ல என்ன மீனிங் பார்த்தோம், ஈஸ்வரனுக்காக. அப்ப ஈஸ்வரனா யாருனே தெரியல, கண்ணுக்கு முன்னாடி இல்லவே இல்லைன்னு சொல்லக்கூடாது. அவர் தான் எப்படி பார்த்து எப்படி எல்லாம் இந்த உலகத்தையே நடத்துகின்றார். சரி, இது ஃபர்ஸ்ட் அர்த்தம், ஈஸ்வரனுக்காக. இல்லப்பா எனக்கு தெரியலையே அவர் எப்படி உலகத்தை நடத்தாரு தெரியலையே அப்படின்னா, அவர் படைச்ச இந்த உலகத்தை, இந்த உலகம் ஒழுங்கா இயங்கிட்டு இருக்குல்ல, அப்போ அந்த இயற்கை கண்ணுக்கு தெரிஞ்சல, அந்த இயற்கைக்கு நாம செய்ய வேண்டிய கான்ட்ரிபியூ, நம்ம செய்ய வேண்டிய கடமைகள். அப்போ அந்த இயற்கை இன்னும் கெடுக்காம வச்சிருக்காங்கல்ல, இன்னும் இந்த அளவுக்கு அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம எப்படி கொடுக்குறோம் பாருங்க. நமக்கு 50 வருஷம் 100 வருஷம் முன்னாடி இயற்கையை பாதுகாத்துட்டு இருந்தது எப்படி இருந்தது, இப்ப எப்படி இருக்கு. இப்ப இன்னொரு 50 வருஷம் கழிச்சு என்ன ஆக போகுது. அப்போ இவங்க இந்த காலத்துல இப்ப இருக்கக்கூடிய சயின்ஸ் என்ன சொல்லுதோ இததான் யஜ்யம்னு சொல்லி வச்சிருக்காங்க. இது ரொம்ப அழகா நமக்கு பின்பற்றிட்டு வந்துட்டு இருக்கோம் இந்த இந்த விஷயத்தெல்லாம், சரியா. இப்படி ஒவ்வொரு ஒவ்வொரு நிலையிலையும் இப்படி பார்க்கும்பொழுது பஞ்சமகா யஜ்யம் நம்மளுடைய டியூட்டி ஆயிடுது. இந்த பஞ்சமகா யஜ்யத்தை செய்யும் பொழுதுதான் ஈஸ்வர அர்ப்பணமாக செய்யும் சொல்றாங்க. இதுல உன்னோட அகங்காரத்துக்கு இடமே இல்லை. நான் செஞ்சேன், நான் பண்ணேன், என்னோட அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. இத இந்த மாதிரி நான் கடன்பட்டிருக்கேன் இந்த அஞ்சு பேருக்கு, இந்த கடன்பட்டத நான் அடைப்பதற்கு ஈஸ்வரன் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தானே, இப்படி செய்வதற்கு பேர் தான் ஈஸ்வரார்ப்பண புத்தி. இல்லைன்னா வெறும் தியரட்டிக்கலா ஈஸ்வரார்ப்பண புத்தி ஈஸ்வரா புத்தின்னு பண்ணி படிச்சுட்டு இருப்போம், பிராக்டிக்கலா நம்ம என்ன செய்யணும், என்ன செய்யணும். என்னுடைய குடும்பத்துக்கு நான் செய்கின்ற கடமையில ஆரம்பிச்சு இந்த சக மனிதர்கள், இந்த உலகம், மற்ற உயிரினங்கள், எல்லாமே யூனிவர்சல் அவுட்லுக் பாருங்க. மொத்த உலகத்தையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு நம்மள வாழ சொல்றது தான் நம்மளுடைய சனாதன தர்மம்னு பேர். அதுக்கு தான் இது மதம் இல்லை. மதம்ன்றது ஏதோ சரி அவங்க சொல்றதுனால நம்மளும் மதம்னு வச்சுட்டோம். ஆனா நம்ம இந்து மதம்ன்றது எவ்வளவு பிராட் பாருங்க. இந்த மதத்துல பிறந்ததுக்கு, இந்த சனாதன தர்மத்துல பிறந்ததுக்கு எவ்வளவு பெருமை பண்ணணும் பாருங்க. நம்ம இப்படிப்பட்ட ஒரு யாரையுமே விடல, எக்ஸ்க்ளூட் பண்ணல. நீ வந்து கேட்டவன், நீ உனக்கு இது செய்ய மாட்டேன், அது செய்ய மாட்டேன், நீ இதை பின்பற்றினாதான் உனக்கு உன்னை நான் மதிப்பேன், இப்படி கிடையவே கிடையாது. எந்த உயிரினத்தையும் விடல, எந்த உயிரினத்தையுமே விடாம எல்லாத்தையுமே சேர்த்துக்கல, சேர்த்துட்டு இப்படி எல்லோருக்கும் நாம செய்கின்ற கடமை இருக்கு. எல்லோருக்குமே நாம கடமை இருக்கு, கடன்பட்டிருக்கோம். இதை ரீபே பண்றது நம்மளுடைய டியூட்டி ஃபர்ஸ்ட். இதுதான், இதுல எல்லாமே அடங்கிடுச்சு. இதுல நம்ம ஃபேமிலி அடங்கிடுச்சு. இதுல இவங்களுக்கு எல்லாம் செஞ்சா ஐயோ என்ன என் குடும்பம் என்ன ஆவறது, இவங்களுக்கெல்லாம் எல்லாம் செஞ்சா என் குடும்பமும் சேர்ந்துருக்கு, நல்லா இருக்கும். ஓகே, சக யஜ்யா. சரி, இப்படி யஜ்யத்துக்கு ஒரு ரெண்டு விதமான பொருள் இப்ப பார்த்தோம். இப்ப அடுத்த பாட்டுல என்ன சொல்றான்னு நம்ம பார்க்கலாம். அடுத்த பாட்டுல மறுபடியும் வரப்போகுது இதே வார்த்தை வரப்போகுது. இது இப்ப நம்ம பாக்குறது வந்து ரொம்ப 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 அடிப்படையான விஷயம். அடிப்படையாக நமக்கு சின்ன வயசுல இருந்தே தெரிந்திருக்க வேண்டிய விஷயம். ஏன்னா இப்போதான் அது நமக்கு அட்லீஸ்ட் இப்போ கிடைச்சது இல்லையா, இப்போ கிடைக்குது பாருங்க. இதை புரிஞ்சுக்கிட்டு இதெல்லாம் என்னமோ ஒன்று உட்காந்து பாடமா படிச்சுட்டு இருக்கோம் பாருங்க. இப்போ இது நம்ம வாழ்ந்துருக்கணும் இல்லையா. நம்மளோட முன்னோர்கள் வாழ்ந்தாங்க, தாத்தா பாட்டி வாழ்ந்தாங்க, அவங்களுக்கு முன்னாடி வாழ்ந்தாங்க.
இப்ப மத்தவங்க வாழ்ந்துருக்கிறவங்க நம்ம யாரையும் மதிக்கிறது கிடையாது. இப்ப உட்காந்து தியரிட்டிக்கலா படிச்சுட்டு இருக்கோம். இப்போ இந்த தேரி முதல்ல புரிஞ்சுக்கிட்டு அது அப்புறம் அப்ளை பண்றது என்னது, ஏன்னா இந்த ஈஸ்வரனுக்கும் நமக்குமான கனெக்ஷனே புரியாம போயிடுச்சு, குழப்பிட்டாங்க எல்லாரும். இப்ப அடுத்த பாட்டுல எவ்வளவு அழகா வெளிப்படையா டைரக்டா சொல்றாரு பாருங்க. இப்போ படிக்கலாம் அது. சகயஜ்ஞா பிரஜா சிருஷ்ட்வா, சகயஜ்ஞா பிரஜா சிருஷ்ட்வா, சகயஜ்ஞா பிரஜா சிருஷ்ட்வா, சகயஜ்ஞா பிரஜா சிருஷ்ட்வா, புரோவாச பிரஜாபதிஹி, புரோவாச பிரஜாபதிஹி, புரோவாச பிரஜாபதிஹி, புரோவாச பிரஜாபதிஹி, அனேன பிரசவிஷ்யத்வம், அனேன பிரசவிஷ்யத்வம், அனேன பிரசவிஷ்யத்வம், அனேன பிரசவிஷ்யத்வம், ஏஷவோஸ்த்விஷ்ட காமதுக், ஏஷவோஸ்த்விஷ்ட காமதுக், ஏஷவோஸ்த்விஷ்ட காமதுக், ஏஷவோஸ்த்விஷ்ட காமதுக், சகயஜ்ஞா பிரஜா சிருஷ்ட்வா புரோவாச பிரஜாபதிஹி அனேன பிரசவிஷ்யத்வம் ஏஷவோஸ்த்விஷ்ட காமதுக. இங்க புரா ஆதியில், ஆதியெல்லாம் சிருஷ்டி சமயத்தில், எப்ப சிருஷ்டி ஆரம்பிச்சதோ அப்பவே முதல் சிருஷ்டியே. சரி, சிருஷ்டின்றது முதல்ல சொல்லவே முடியாது, ஏன்னா அது சைக்கிள். அதனால சிருஷ்டி சமயத்தில் ஆதியில் பிரஜாபதி ஆனவர் பிரம்மதேவன், யார் படைப்பு கடவுளோ அவர். அந்த டிபார்ட்மெண்ட்டை மட்டும் பத்தி பேசுறோம். இப்போ படைப்பு கடவுள் பிரஜாபதி, சகயஜ்ஞா பிரஜாக, பிரஜைகளை சிருஷ்டுவா, பிரஜைகளை யஜ்ஞங்களோடு சேர்த்து படைத்தது, சிருஷ்டித்து சிருஷ்டித்து, அனேன பிரசவிஷ்யத்வம், இதன் மூலமாக நீங்கள் நன்றாக வளருங்கள், நன்றாக முன்னேறுங்கள், இல்ல விருத்தி அடையுங்கள், எல்லா வளங்களையும் பெருக்குங்கள் என்று பாருங்க. என்ன பார்த்தோம்? பிரஜாபதி பிரஜைகளை யஜ்ஞத்தோடு கூடி படைத்து படைத்து, இதன் மூலம் இந்த யஜ்ஞத்தின் மூலமாக நீங்கள் எல்லா வளங்களையும் பெறுங்கள். சுருக்கமா பார்த்துடலாம். ஏஷ, இந்த யஜ்ஞமானது எப்படின்னா, ஏஷகை ஏஷக வக இஷ்ட காமதுக்கு, இந்த யஜ்யம் தான் உங்களுக்கு காமதேனுவாக இருக்கும். காமதேனு என்ன? நாம விரும்பியதை எல்லாம் கொடுக்கக்கூடியதுன்றது நமக்கு தெரியும். இப்ப இந்த யஜ்ய கர்மம் தான் நீங்க விரும்பியதை எல்லாம் கொடுக்கக்கூடியது, கொடுக்கக்கூடியதாக இருக்கின்ற பசு. சரி, அஸ்து உவாச்ச இங்க பாருங்க, என்று ஏஷக வக இஷ்ட காமதுக்கு அஸ்து, இதுவே உங்களுடைய காமதேனுவாக இருக்கட்டும் என்று கூறினார். யார்கிட்ட கூறினாரு? நம்ம கிட்டதான், நாம் மறந்துட்டோம், காது கேட்கல, மறந்துட்டோம். அப்புறம் நம்ம கிட்டதான், நம்மளை தானே படைச்சாங்க முதல்ல. நம்மளை படைக்கும் போதே நம்ம கிட்ட யஜ்யத்தோடு சேர்த்துதான் படைத்தார். இங்க யஜ்யம்ன்றது என்னது? யஜ்யம்ன்றது செல்ஃப்லெஸ் ஆக்ஷன். அதாவது இந்த ஆக்ஷன்றதை விட பாவனை, ஆட்டிடியூட், செல்ஃப்லெஸ் ஆட்டிடியூட், சுயநலமற்ற மனோபாவனை, சுயநலமற்ற தன்மைன்னு வச்சுக்கலாம். சுயநலமற்ற தன்மையுடன் சிருஷ்டிக்கும் பொழுது, சுயநலமற்ற தன்மையோடு சேர்த்து நம்மளை படைத்து, நம்ம ஒவ்வொருக்குள்ளையும் ஒரு சிப்பு வச்சிருக்காரு அவர், உள்ள சிப்பு வைக்கிறாங்களா அந்த மாதிரி. என்னது? யஜ்ய பாவம், யஜ்யம், சுயநலமற்ற தன்மை அப்படின்னு நம்ம கிட்ட வச்சிருக்காரு. வச்சுட்டு இதை வைத்து கொண்டு நீ விரும்பியது எல்லாம் உனக்கு கொடுக்கும். அது இந்த சுயநலமற்ற தன்மையானது நீ விரும்பியது எல்லாம் உனக்கு கொடுக்கும். சரி, இந்த இதுதான் இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம். பிரஜாபதிகி பிரம்மதேவன் இப்படி படைத்தார். இங்க நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். என்ன பார்த்தோம்னா, எப்படி வந்து இந்த உலகத்தை பார்க்கும்பொழுது இந்த உலகத்துல எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் சுயநலமற்று நடைபெற்று கொண்டிருக்கு, இயற்கையிலும் சரி மனிதர்களும் சரி மற்ற உயிரினங்களும் சரி,
இயல்பா எஃபர்ட்லெஸ்ஸா அவங்களுடைய கடமைகளை செய்வதனாலதான் அவங்க மூலம் அப்படின்னா நடத்தோம்னா மொத்த உலகத்திட்ட இருந்தும் நாம எல்லா விதமான நன்மைகளையும் பெற்றிருக்கிறோம் அர்த்தம். எல்லாத்தையும் பதிலுக்கு நீ என்ன பண்ண நோ முடியாது, நான் ஒண்ணும் பண்ண முடியாது. இப்படி சொன்னா என்ன ஆகும், நீ ஒருத்த வாழறதுக்காக இவ்வளோ பேரும் சுயநலமற்று அவங்கவுங்களுடைய எஃபர்ட் எனர்ஜி வேலை பண்ணிட்டே இருக்காங்க, இப்ப வரைக்கும் பண்ணிட்டு இருக்காங்க. உனக்கும் அதான் சொல்லி அமைச்சாரு, நமக்கும் அதான் சொல்லி அமைச்சாரு, நீ இதை வைத்துக் கொண்டு எல்லா விதமான வளங்களையும் பெறுங்கள்னு. அப்ப என்ன சொல்றாங்க, எப்படி எல்லாவற்றையும் நீ பெற்றுக்கொண்டாயோ அதுல உன்னுடைய பங்கும் இருக்கணும், பதிலுக்கு நீயும் உன்னுடைய பங்க செலுத்தணும். ஆனா யார் அப்படி செலுத்தலையோ அவங்களோட நிலைமை என்ன ஆகும், இததான் அடுத்த பாடல்ல சொல்ற பாருங்க. இல்ல ஒரு நிமிஷம் பேஜ் திருப்பி. ஓகே ஹா சரி, இப்போ சிருஷ்டி சிருஷ்டி செய்யும் போது சொன்னோம் இல்லையா, இப்படி சிருஷ்டி செய்யும் போது சிருஷ்டினா எது இன்க்ளூடட் பாருங்க, இந்த ஜீவராசிகள் மனிதர்கள் மற்ற உயிரினங்கள் மட்டும் கிடையாது, செடி கொடிகள் மரங்கள் பஞ்சபூதங்கள் எல்லாம் தான், எல்லாமே சிருஷ்டி. இப்ப அந்த சிருஷ்டியில நம்ம ஏற்கனவே பார்த்தது போல நம்ம ஏற்கனவே என்ன பார்த்தோம், தேவர்கள்னு பார்த்தோம். யார் தேவர்கள், இந்த இயற்கைக்கு இயற்கைக்கான டிபார்ட்மெண்டல் ஹெட்ஸ். அப்ப சிருஷ்டியில சிருஷ்டியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு சிருஷ்டி எல்லார்கிட்டையும் இதை சொல்லியிருக்காரு, எதை சொல்லியிருக்காரு, உங்க எல்லாருக்குள்ளயும் நான் இந்த யஜ்யத்தை வைத்து படைத்திருக்கிறேன், நீங்க எல்லோருமே இந்த சுயநலமற்ற எண்ணத்துடன் காரியங்கள் செய்து எல்லோருமே வளம் பெறுங்கள். யார்கிட்ட சொல்லியிருக்காரு, புழு பூச்சி புல்லு பூண்டுன்னு சொல்றோம் பாத்தீங்களா, அதுல ஆரம்பிச்சு மனிதர்கள் ஆரம்பிச்சு தேவர்கள் வரைக்கும் அப்படிதான் சிருஷ்டி சிருஷ்டி போதே செஞ்சிட்டார். இப்ப என்ன விஷயம்னா இதுல பாருங்க, ஒரு ஒரு கான்செப்ட் இருக்கு, எல்லாரும் அந்த யஜ்யத்தை மறக்கலையா, தேவர்கள் மறக்கல, மற்ற உயிரினங்கள் மறக்கல, சக மனிதர்கள் கொஞ்சமாவது யாராவது செஞ்சிட்டு இருக்காங்க, நாம மட்டும் மறந்துட்டோமா, நாம மறக்கலாமா? அப்போ எல்லா விதமான வளங்களையும் பெறுவதற்கு எது வழி, இப்படியும் நம்ம யோசிக்கலாம், எது வழினா சுயநலமற்று யஜ்ய பாவனையோட செய்வதுதான். இப்படி இந்த இயற்கை இயற்கைக்கு அதிபதியா இருக்கக்கூடிய தேவர்கள், அந்த தேவர்கள் அதுல படைக்கப்பட்ட மனிதர்கள் மற்ற உயிரின மனிதர்கள் இங்க பொதுவா மனிதர்கள், இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்க அனைவருமே சுயநலமற்று காரியம் செய்யும் பொழுது எல்லோருமே மேன்மை நிலையை அடைவீர்கள் அப்படின்னு சொல்லி படைச்சார் இல்லையா. இதுல தேவர்கள் மட்டும் அந்த யஜ்ய பாவத்தோட எல்லா காரியம் பண்ணிட்டு இருக்காங்க, நாம மறந்துட்டா அப்போ நாம முன்னேற முடியாது, நம்மளுடைய வாழ்க்கை முன்னேறாது. இத 11வது பாட்டுல இப்படி சொல்லியிருக்காரு பாருங்க, இரண்டு பக்கமும் இருக்கணும் கான்ட்ரிபியூஷன். அத 11வது பாட்டு பார்ப்போம், தேவான் பாவயதானேன, தேவான் பாவயதானேன, தேவான் பாவயதானேன, தேவான் பாவயதானேன, தே தேவா பாவயந்துவஹ, தே தேவா பாவயந்துவஹ, தே தேவா பாவயந்துவஹ, தே தேவா பாவயந்துவஹ, பரஸ்பரம் பாவயந்தஹ, பரஸ்பரம் பாவயந்தஹ, பரஸ்பரம் பாவயந்தஹ, பரஸ்பரம் பாவயந்தஹ, ஶ்ரேயஃ பரமவாப்ஸ்யத, ஶ்ரேயஃ பரமவாப்ஸ்யத, ஶ்ரேயஃ பரமவாப்ஸ்யத, ஶ்ரேயஃ பரமவாப்ஸ்யத, சேர்ந்து தேவான் பாவயதானேன தே தேவா பாவயந்துவஹ பரஸ்பரம் பாவயந்தஹ ஸ்ரேயஃ பரமவாப்ஸ்யத. சரி, தேவான் பாவயதானேன அனேன, இந்த யஜ்யத்தால் இந்த யஜ்யத்தால் தேவான் பாவயத்தக தேவர்களை வளரச் செய்யுங்கள்,
அப்படின்னா இயற்கை வளங்கள், இயற்கையை வளரச் செய்யுங்கள். தே தேவாக, அந்த இயற்கை வளங்கள் வக பாவயந்து உங்களை வளர்க்கட்டும். நீங்க தேவர்கள் இயற்கையை பாதுகாத்து வளரச் செய்தால், பாதுகாத்தால் அந்த இயற்கை உங்களுக்கு என்ன பண்ணும், மீண்டும் வளங்களை கொடுத்து உங்களை வளரச் செய்யும். பரஸ்பரம் பாவயத்து, இப்படி ஒருவருக்கொருவர் ஒருவரை ஒருவரை உதவி கொண்டு வளர்த்து கொண்டு பரம் ஸ்ரேய அவசியத, மிக உயர்ந்த நன்மையை நிலையை அடைவீர்களாக. அப்ப உயர்ந்த நிலையை ஒருத்தர் அடையணும்னா என்ன இருக்கும், அதுக்காக வேண்டிதான் யஜ்ய பாவத்தோடு நான் அனைத்தையும் படைத்திருக்கிறேன்னு சொல்றார். இப்ப யாரெல்லாம் இந்த யஜ்ய பாவத்தோடு தங்களுடைய கடமையை செய்கிறார்களோ அவர்கள் ஸ்ரேயக பரம அவசியத, மிக உயர்ந்த நிலையை அடைவார்கள் அர்த்தம். மிக உயர்ந்த நிலைன்றது என்னதுங்க, அர்ஜுனன் கேட்டதுதான், எனக்கு ஸ்ரேயஸ், எனக்கு எது சிறந்ததோ அதை கொடுன்னு கேட்டான் இல்லையா. இப்ப சொல்றாரு பாருங்க, அதே விஷயத்த சொல்றாரு, அதை அடையணும்னா நீ யஜ்ய பாவத்தோட காரியங்கள் செய்யணும். இத மறுபடியும் நம்ம நாளைக்கு தொடர்ந்து பார்க்கலாம். இது ரொம்ப ஆழ்ந்த கருத்து. இது என்னன்னா பிரேக் விடுறதே, இது ஒரு ஒரு ஸ்லோகத்தை மட்டும் தனியா எடுத்து பார்க்க முடியாது. ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் வெவ்வேறு லேயர் லேயரா மீனிங் இருக்கு. ஏற்கனவே நம்ம என்ன பார்த்தோம், ஈஸ்வர அர்ப்பண அர்த்தம் யஜ்யார்த்தம்னு பார்த்தோம், அடுத்து பஞ்சமகா யஜ்யம் பார்த்தோம், அடுத்து இங்க என்ன சொல்றாரு பாருங்க, இந்த உலகத்துக்கும் நமக்கும் எப்படி இன்டர் டிபெண்ட்டு. அப்ப இந்த உலகம் போற போக்குலதான் நாமளும் போகணுமே தவிர, உலகம் சொல்லும் போது இயற்கை, இயற்கை போகிற வழியிலேயே தான் நாமளும் போகணுமே தவிர, அதற்கு மாறாக நடந்தா நம்ம அழிந்து விடுவோம். இதுதான் சொல்றாருங்க. இது நம்ம மறுபடியும் நாளை கண்டினியூ பண்ணுவோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணா பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவ வசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரி ஓம். Thank you.